ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் யூ ஆர் வாட்சிங் விஎஸ்கே டீச்சர்ஸ் ஐஎம் சுரேஷ் கண்ணன் இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அ சப்ளிமெண்ட்ரி ஃப்ரம் டென்த் ஸ்டாண்டர்ட் யூனிட் நம்பர் சிக்ஸ் டைட்டில் ஆஃப் த சப்ளிமெண்ட்ரி இஸ் த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலண்ட் ரிட்டன் பை மேரி மேப்ஸ் டோட்ஜ் ஃபஸ்ட்டு இந்த சப்ளிமெண்ட்ரி எதை பற்றினது அப்புடின்னா த தீம் ஆஃப் த சப்ளிமெண்ட்ரி

இது யூஸ்வலாக ஒரு டேம் மாதிரி ஒரு டேம் இருக்கும் ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க தண்ணி கடல் தண்ணி உள்ளே வராத அளவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செக்யூர் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் தான் டிக் ஒரு பெரிய டேம் மாதிரி இருக்கும் ஓகேவா அதுதான் வந்து டிக் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த டிக்ல சின்ன ஹோல் விழுந்துருது அந்த ஹோல் அந்த ஹோல் வழியாக தண்ணி வர ஆரம்பிக்குது அப்படி தண்ணி கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த டிக் உடஞ்சி கடல் நீர் ஃபுல்லாகவே ஹோலண்டில் வந்து ஹோலண்ட் அப்படிங்கிற ஒரு நாட்டையை என்ன பண்ணிடும் அழிச்சிரும் ஸோ அந்த சின்ன ஹோலை இந்த பீட்டர் அப்படிங்கிற சிறுவன் என்ன பண்ணுறா அப்படின்னா அத்தனோட ஃபிங்கரால் என்ன பண்ணுறான் பிளக் பண்ணி அந்த ஹோலை அடைச்சி ஹோல் நைட் என்ன பண்ணுறான் அப்படின்னா தண்ணி உள்ளே வராமல் ஹோல் என்ற காப்பாற்றுறான் ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி ஃபஸ்ட்டு அபோட் த ஆதர் மேரி மேப்ஸ் டோர்ஜ் எயிட்டீன் தேர்ட்டி ஒன் டூ நைன்டீன் ஜீரோ ஃபைவ் ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்துருக்காங்க அவசான அமெரிக்கன் சில்ட்ரன்ஸ் ஆத்தர் அண்டு எடிட்டர் பெஸ்ட்டு நோன் ஃபார் ஹர் நாவல் ஹேண்ட்ஸ் பிரிங்கர் ஸோ இந்த மேரி அப்படிங்கக்கூடிய நபர் குறிப்பாக அமெரிக்கன் ஆத்தர் அதுலேயும் குறிப்பாக சில்ட்ரனுக்கான ஸ்டோரிஸ் எழுதுகிற கூடிய ஒரு நபர் ஸோ இவர் எந்த மாதிரியான நாவலால் அறியப்படுறார் அப்படின்னா தன்னுடைய ஹேண்ட்ஸ் பிரிங்கர் அப்படிங்கக்கூடிய ஒரு நாவலால் தான் இந்த மேரி யார் அப்படிங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் மக்களுக்கு தெரிய வருது ஸோ அவ்வளோ ஃபேமஸாக அந்த நாவல் இருந்துச்சு சிவாஸ் த ரெக்கனைஸ்ட் லீடர் இன் ஜூவீனில் லிட்ரேச்சர் மீன்ஸ் யங் அதாவது குழந்தைகளுக்கான இலக்கியங்கள் எழுதுறதுல இவர் வந்து கைதேர்ந்தவர் ஃபார் எ தேர்ட் ஆஃப் த செஞ்சுரி செயின்ட் நிக்கோலஸ் ஃபார் மோர் தேன் தேர்ட்டி இயர்ஸ் அண்ட் இட் பிகம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபார் சில்ட்ரன் செயின்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிற சில்ட்ரன் மேகசின் அவங்க கண்டினியூஸா தேர்ட்டி இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலேயே அவங்க என்ன பண்ணுறாங்க ரன் பண்ணிக்கிருக்காங்க ஸோ அப்போ இவங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் மேகசின் என்ன கேட்டோம் அப்படின்னா சைன் நிக்கோலஸ் தான் ஷி வாஸ் ஏபிள் டு பெர்சுவேட் பெர்சுவேட் மீன்ஸ் மேட் அக்செப்ட் ஒத்துக்க வைக்கிறாங்க யாரெல்லாம் ஒத்துக்க வைக்கிறாங்க அப்படின்னா மெனி ஆஃப் த கிரேட் ரைட்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு கான்ட்ரிபியூட் ஹர் சில்ட்ரன்ஸ் மேகசின் தன்னுடைய சில்ட்ரன் மேகசினில் சில இம்பார்ட்டண்டான ஆதாரம் என்ன பண்ணுறாங்க எழுத வைக்கிறாங்க ஸோ அவங்க ஒர்க்கு எல்லாத்தையுமே அந்த சில்ட்ரன் மேகசீன்ஸில் கொண்டு வர்றதுக்கு ரொம்பவுமே அரும்பாடு பட்டிருக்காங்க அந்த அப்படி எந்தெந்த மாதிரியான ஆத்தர்லாம் அவங்களுடைய அதாவது மேரியோடைய சில்ட்ரன் மேகசீன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்புடின்னா மார்க் ட்வைன் சப்போஸ் நீங்கள் நைன்த்தில் படிச்சுருந்தீங்க அப்படின்னா மார்க் டுவைன் யாருன்னு தெரிஞ்சிருக்கும் நம்ம அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சேயர் ஸோ அவங்களுடைய நாவல் எழுதுன தான் மார்க் டெவைன் லூசியா மேரி ஆல்கார்ட் ராபர்ட் லூசி ஸ்டீவன்சன் அண்ட் டெனிசன் ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய நபர்கள் எல்லாருமே இந்த நம்ம மேரியோட நம்ம ஆத்தரோடைய சில்ட்ரன்ஸ் மேகசின்ஸில் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அவங்கள இவங்க எழுதவும் வச்சுருக்காங்க ஸோ அதான் பர்சுவேட்டட் ஸோ பர்சுவேட் மீன்ஸ் மேட் அக்செப்ட் இப்போ நம்ம இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டோரி ஆஃப் லிட்டில் பாய் வித் அ பிரேவ் ஹார்ட் அண்டு பேஷனேட் பேஷனேட் மீன்ஸ் ஷோயிங் ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் ஸோ நாட்டு உணர்வு மிக்க லவ் ஃபார் ஹிஸ் வில்லேஜ் தன்னுடைய வில்லேஜை மதிக்கக்கூடிய ஒரு நபர் ரீட் ஆன் த ஸ்டோரி டு ஃபைண்ட் வாட் த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலண்ட் டி சேவ் ஹீஸ் ஃபெல்லோமேன் ஃபெல்லோமேன் அப்படின்னா சக மனிதர்களை எப்படி அவன் காப்பாற்றினான் அப்படிங்கறதான் இந்த சப்ளிமெண்ட்ரி ஹோலண்ட் இஸ் அ கண்ட்ரி வேர் மச் ஆஃப் த லேண்ட் லைஸ் பி லொக்கேட்டட் பிலோ த சி ஸோ ஹோலண்ட் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி அந்த பெரும்பாலான கண்ட்ரி எங்கே தான் இருக்குது அப்படின்னா சீ லெவலுக்கு கீழே தான் இருக்குது விச் மீன்ஸ் தண்ணி கடல் ஆக்சுவலாக அந்த நம்ம இருக்கிற நிலத்தோடு அது உயரமாக தான் இருக்கும் தண்ணி ஈஸியாக ஹோலந்துக்குள்ளே வந்துடும் ஒன்லி கிரேட் வால்ஸ் கால்ட் டிக்ஸ் அண்ட் எம்பாக்மெண்ட் ஃபார்

land so வெள்ளப்பெருக்கு பெருக்கு ஏற்படாம அந்த நிலத்தை இந்த டிக் தான் பாதுகாத்து வருது for centuries the people of holland have worked to keep the walls strong so that their country will be safe and dry so பல நூற்றாண்டுகளாக இவங்க என்ன பண்றாங்க அப்படினா தண்ணி உள்ள வராத அளவுக்கு இந்த டிக்க ரொம்பவே பாதுகாப்பா வச்சிட்டு இருக்காங்க every little children know that ticks must be watched every moment ஸோ ஹோலண்ட் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன குழந்தைக்கும் தெரியும் இந்த டிக் அப்படிங்கக்கூடிய இந்த அறனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அண்ட் தட் எ ஹோல் நோ லாங்கர் தென் யுவர் ஃபிங்கர் கேன் பி எ வெரி டேஞ்சரஸ் திங் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் தன்னுடைய சின்ன விரல் அளவிற்கு ஓட்டை இருந்து அது வழியாக தண்ணி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புடின்னா அது அந்த ஹோலன் நாட்டுக்கே மிகப்பெரிய பிரச்சனையாக முடியும் அப்படின்னு அங்கே கூட சின்ன குழந்தைக்கு கூட தெரியுது ஸோ அப்போ அந்த கண்ட்ரி எவ்வளவு சீரியஸில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆத்தர் இந்த பேரக்குமே நமக்கு சொல்ல வராரு மெனி இயர்ஸ் ஏகோ தேர் லிவ்டு இன் அ ஹோலன் எ பாய் நேம்டு பீட்டர் ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பீட்டர் அப்படிங்கக்கூடிய உள்ள ஒரு பையன் ஹோலனில் வசித்து வரான் பீட்டர்ஸ் ஃபாதர் வாஸ் ஒன் ஆஃப் த மென் ஹூ டென்டர் டென்டர் மீன்ஸ் டேக் கேர் ஆஃப் த கேட்ஸ் இன் த டிக்ஸ் ஸோ இந்த பெரிய அரண்ல ஒரு இடத்துல சின்ன கேட் கேட் இருக்கும் அதுக்கு அந்த கேட்டை பாதுகாக்கிற பொறுப்பில் யார் இருக்கா அப்படின்னா பீட்டருடைய ஃபாதர் இருக்கார் ஸோ அந்த பாதுகாப்பான அந்த கேட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா கால்டு ஸ்லியூசஸ் மீன்ஸ்லை கேட் ஆர் அதை கண்ட்ரோலிங் தோட்டர் எக்ஸ்பெஷலி ஒன் இன் அேட் ஹி ஓபன் அண்ட் க்ளோஸ்ட் சோ தட்ஸ் கேன் குட் பாஸ் ஆஃப் மீன்ஸ் சேனல்ஸ் சேனல் வழியால என்ன பண்ணிட்டு வரும் அப்படின்னா இந்த ஹோலன் நாட்டில் கூடிய படகுகள் போயிட்டு வர்றதுக்கும் அட் நார்த் சீ ரீச் பண்றதுக்கும் இந்த ஸ்லூசஸ் அப்படிங்கக்கூடிய இந்த திறக்கும் தள்ளு கதவுகள் என்னவா இருக்குது அப்புடின்னா அவங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இன் டு த கிரேட் சீ ஸோ இந்த மாதிரி இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி திறக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா பீட்டருடைய ஃபாதர்ட்ட இருக்குது ஒன் ஆஃப்டர்நூன் இன் த ஏர்லி ஃபால் வென் பீட்டர் வாஸ் எயிட்டி இயர்ஸ் ஓல்டு ஸோ ஒரு ஏர்லி ஃபால் அப்புடின்னா சம்மர் அண்டு வின்டர் ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அந்த ஏர்லி ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பீட்டரோட ஏஜ் என்ன அப்புடின்னா எயிட்டி இயர்ஸ் ஹிஸ் மதர் கால்டு ஹிம் ஃப்ரம் ஹிஸ் பிளே கம் பீட்டர் அவங்க அம்மா விளையாண்டுக்கு இருக்கும்போது பீட்டர் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க ஐ வான்ட் யூ டு கோ அக்ராஸ் த டிக் அண்ட் டேக் தீஸ் கேக்ஸ் டு யுவர் ஃப்ரெண்ட் த பிளைண்ட் மேன் ஸோ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்புடின்னா நீ இங்கே வந்து இந்த கேக்கெல்லாம் எடுத்து கொண்டு போய் டிக் இந்த அரணை தாண்டி இருக்கக்கூடிய உன் நண்பனான அந்த பிளைண்ட் மேனுக்கு இந்த கேக்கை கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இஃப் யூ கோ குயிக்லி அண்ட் டு நாட் ஸ்டாப் டு ப்ளே யூ வில் பி ஹோம் எகெயின் பிஃபோர் டார்க் எங்கேயுமே விளையாடாமல் சீக்கிரமாக போயிட்டு வந்துட்டு அப்படின்னா இருட்டுறதுக்குள்ளே நீ வீட்டுக்கு வந்துடலாம் இந்த கேக்கை போய் அந்த உன்னுடைய நண்பனுக்கு கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க த லிட்டில் பாய் வாஸ் கிளாட் டு கோ ஆன் சச் அண்ட் அரேண்ட் அரேண்ட் மீன்ஸ் ஏ ஷார்ட் ஜேர்னி அண்டர்டேக்கன் இன் ஆர்டர் டு டெலிவர் ஸோ இவ என்னப்பட்ட கேக் எடுத்துகிட்டு போகிறானா ஸோ அதுக்கு ஸ்டார்ட் ஆகிறான் அண்ட் ஸ்டார்ட் ஆஃப் வித் த லைட் ஹார்ட் பிளைண்ட் மேனுக்கு நம்ம கேக் கொடுக்க போகிறோம் அப்படின்னொன்னே அப்படியே மனம் இலகுவாக்கி அந்த கேக் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்க நண்பனுக்காக ரொம்ப அன்போடு எடுத்துகிட்டு போகிறான் ஹீ ஸ்டேடு வித் த புவர் பிளைண்ட் மேன் ஏ லிட்டில் வாயில் டு ஹிம் அபவுட் ஹிஸ் வாக் அலாங் த டிக் ஸோ அங்கே அவன் போய் அந்த பிளைண்ட் மேனையும் பார்த்துட்டு கேக்கையும் கொடுத்துட்டு அவன் நடந்து வர்ற வழியில் என்னென்னலாம் பார்த்தான் அப்படிங்கிறத தன்னுடைய ஃப்ரெண்டான அந்த பிளைண்ட் மேனுக்கு பீட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிருக்கான் அண்ட் அபோவுட் த சன் அண்ட் த ஃபிளார்ஸ் அண்ட் த சிப்ஸ் ஃபேர் ஃபேர் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் அவுட் அட் சீ ஸோ அது மட்டும் இல்லாமல் சன் எப்படி இருந்துச்சு ஃபிளார்ஸ் எப்படி இருந்துச்சு வெகு தூரத்தில் இருந்து தெரிந்த படகுகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த சீனரியை ஃபுல்லாக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பீட்டர் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறான் தென் ஹி ரிமெம்பர்ட் ஹிஸ் மதர்ஸ் விஸ் தட் ஹீ ஷுட் ரிட்டர்ன் பிஃபோர் டார்க் அண்ட் பிட்டிங் பிட்டிங் மீன்ஸ் த ஆர்டரிங் ஆர் ரிக்வஸ்டிங் ஆஃப் சம் ஒன் டு சம்திங் ஹிஸ் ஃப்ரெண்ட் குட் பை செட் அவுட் ஃபார் ஹோம் ஸோ அவங்க அம்மா சொன்னது அப்போ தான் ஞாபகம் வருது சீக்கிரம் அம்மா வீட்டுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க த கிளம்புற ஃபிரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸோ அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான் மீட்டிங் அப்படின்னா உத்தரவு கொடுங்க அப்படின்னு சும்மா கேட்குற மாதிரி ஆஸ் ஹி வாக் பிசைட் த கேனல் த ஹி நோட்டீஸ் ஹவ் த ரெயின்ஸ் ஹேட் சோலன் சோலன் மீன்ஸ் எக்ஸ்பேண்ட் த வாட்டர்ஸ் ஸோ அவ என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த கேனல்னா பிரிட்ஜ் மாதிரி பார்த்தோம் பார்த்தீங்களா ஸோ அதில் என்ன பண்றான் எட்டின்னு பார்க்கறான் தண்ணி வந்து எவ்வளோ பெருக்கெடுத்து இருக்குது அப்படின்னா அண்ட் ஹவு தே பீட் எகேன்ஸ்ட் சைட் ஆஃப் த டிக் ஸோ அந்த டிக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அது வந்து மோதிக்கிட்டே இருக்குது தண்ணி நிறைஞ்சு மழை பெய்யுது தண்ணி நிறையுது அவ்வளோ பெரிய தண்ணின்னு டிக்கை மோதிகிட்டே இருக்குது அண்ட் ஹி தாட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் கேட் அண்ட் அப்போ தான் அவனுக்கு தன்னுடைய ஃபாதரோடைய கேட்டும் ஞாபகம் வருது ஏன்னா அந்த கேட்டு தொடர்ந்து மூடும்பொழுது தண்ணியில் அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும்ல ஸோ அதை அவன் யோசிச்சு பார்க்குறான் எம் கிளாட் தே ஆர் சோ ஸ்ட்ராங் ஸோ அவன் ரொம்பவுமே சந்தோஷப்படுறான் இந்த டிக் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது ஹீ செட் டு ஹிம்செஃப் அவனுக்கு பேர் சொல்லிக்கிறான் இஃப் தே கேவ் அவே வாட் உட் பிகம் ஆஃப் அஸ் ஒருவேளை இந்த டிக் இந்த பெரிய அரண் உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஹோலன் நாட்டு அண்ட் நமக்கு நம்ம ஃபேமிலியெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான் தீஸ் பிரிட்டி பிரிட்டி மீன்ஸ் அட்ராக்டிவ் ஃபீல்ஸ் உட் பி கவர்டு வித் வாட்டர் இந்த அழகான நெல் வயல்கள் எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா தண்ணியால் மூழ்கிரும் ஃபாதர் ஆல்வேஸ் கால்ஸ் திம் த ஆங்க்ரி வாட்டர்ஸ் ஸோ பீட்டரோட ஃபாதர் எப்போவுமே இந்த நார்த் சீ கடல் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த கடலோட நீர் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆங்க்ரி வாட்டர்ஸ் அப்படின்னு எப்பவுமே சொல்லுவார் ஐ சப்போஸ் ஹி திங்ஸ் தே ஆர் ஆங்க்ரி அட் ஹிம் ஃபார் கீப்பிங் தம் அவுட் சோ லாங் ஸோ ஏன் அது கோவமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப காலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிக்கு ஒன்றை கட்டி தண்ணியை நம்ம நாட்டுக்குள்ளே வரவிடாமல் தடுத்து வச்சிருக்கோமா அதனால அது ரொம்பவுமே கோவமாக இருக்குது அதனால தான் வந்து முட்டுது அதனால ஒருவேளை அப்பா என்ன பண்ணுவார் அதுக்கு ஆங்க்ரி வாட்டர் அப்படின்னு கூட பேர் வச்சிருக்கலாம் அப்படின்னு அவனே அவனுக்குள்ளே சொல்லிக்கிறான் அஸ் ஹி வாக்டு அலாங் ஹி சம்டைம்ஸ் ஸ்டாப் டு பிக் த பிரிட்டி புளூ ஃபிளவர்ஸ் தட் க்ரூப் பிசைட்ஸ் த ரோட் ஆர் டு நடந்து வர வழியில் என்ன பண்ற அப்படின்னா சின்ன சின்ன கீழே பூக்கள்லாம் விழுந்து கிடக்குது என்ன கலர் பூ அப்புடின்னா ப்ளூ கலரில் பூலாம் விழுந்து கிடக்குது அதெல்லாம் பிக் பண்ணி எடுத்துக்கிட்டே வரா அண்ட் எதோ ஒன்று லிசன் பண்றாங்க என்ன லிசன் பண்றா அப்படின்னா டு தாபிட் சாப்ட் த்ரெட் த்ரெட் மீன்ஸ் வாக் இன் ஸ்பெசிஃபைடு வே அப்படியே துள்ளி துள்ளி குதிச்சு ஓடுது அது ரொம்ப சத்தம் இல்லாமல் மெதுவாக அஸ் தேசல்ட் ரசில்டு மீன்ஸ் மேக் சாஃப்ட் சவுண்ட் மூமெண்ட் ஆஃப் அ ட்ரை லீவ்ஸ் ஸோ அந்த காஞ்சு போன இலையில் அப்படியே துள்ளி குதித்து போனால் ஒரு சவுண்ட் கேட்க முடியல அந்த மாதிரி சவுண்ட் கொடுத்துட்டே அந்த ராபிட் எல்லாம் ஓடுது த்ரூ த கிராஸ் ஸோ அந்த புல்வெளி வழியாக பட் ஆஃப்டர் ஹி ஸ்மைல்டு ஸோ அடிக்கடி அவன் ஸ்மைல் பண்ணிக்கிறான் அஸ் ஹி தாட் ஆஃப் இஸ் விசிட் டு த புவர் பிளைண்ட் மேன் ஹூ ஹேட் ஸோ ஃபியூ பிளஷர்ஸ் அண்ட் வாஸ் ஆல்வேஸ் ஸோ கிளாட் டு சி ஹிம் ஸோ சின்ன சின்ன ஆசைகள் இருக்கக்கூடிய அந்த கண்தெரியா தன்னுடைய நபரை சந்தித்ததை நினச்சி இவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான் ஏன்னா அவன் அவ்வளோவா நிறைய விஷயங்கள் பார்க்க மாட்டான் இவன் போய் எக்ஸ்ப்ளைன் நான் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நான் எதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணானா ஸோ இந்த மாதிரி ஃபியூ ப்ளஸ்ஸர்ஸ் தான் அந்த ப்ளைண்ட் மேன் கிடைக்குது ஸோ அதை பார்த்துட்டு வந்ததில் பீட்டருக்கும் ரொம்பவுமே ஹாப்பி சடன்லி ஹி நோட்டீஸ்ட் தட் த சன் வாஸ் செட்டிங் ஸோ இதெல்லாம் யோசிச்சு அப்படியே மைண்ட் அவனுக்கு ஃப்ரீ ஆகுது ஸோ சடனாக பார்க்கும்போது சன் என்ன ஆகுது செட்டாக ஆரம்பிக்குது அண்ட் தெட் இட் வாஸ் க்ரோயிங் டார்க் அப்புறம் கொஞ்சம் டார்க்காக ஆரம்பிக்குது மதர் வில் பி வாட்சிங் ஃபார் மி மதர் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க ஹி தாட் அண்ட் டு ரன் த ஹோம் வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான் ஜஸ்ட் தென் நாய்ஸ் நாய்ஸ் அப்போ தான் ஒரு கேட்குது இட் வாஸ் சவுண்ட் ஆஃப் ட்ரிக்லிங் ட்ரிக்லிங் ஃப்ளோயிங் ஸ்மால் ஸ்ட்ரீம் ஸோ அப்போது சிறு சாரல் மாதிரி ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது தண்ணீர் சவுண்ட் கேட்குது ட்ரிக்லிங் வாட்டர் தண்ணீர் தான் இறங்கி பார்க்குறான்

ஸோ அப்பதான் பீட்டருக்கு ஒரு விஷயம் புரியுது நம்ம எவ்வளவு பெரிய டேஞ்சரில் இருக்கோம் அப்படின்னு இஃப் த வாட்டர் ரேன் த்ரூ எ லிட்டில் ஹோல் இட் சூன் மேக் அ லார்ஜ் ஒன் சின்ன ஓட்டை வழிய தண்ணி வந்துக்கிருக்கு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஓட்டை பெருசா ஆயிடலாம் அந்த ஹோல் கண்ட்ரிட் இந்த முழு கண்ட்ரியுமே மழை நீரால பெரும் வெள்ளத்தால் சேதப்படும் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான் சா வாட் ஹி மஸ்ட் டூ அப்ப அந்த சடனாக அந்த மோமெண்ட்ல அவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணுது த்ரோயிங் அவே ஹிஸ் ஃப்ளர்ஸ் அவன் எடுத்து அந்த ப்ளூ ஃப்ளாரெலாம் தூக்கி எரிஞ்சிட்டு ஹி கிளைம்டு டவுன் அந்த டிக்கு கீழ் இறங்கி வந்து த சைட் ஆஃப் த டிக் அண்ட் த்ரஸ்ட் த்ரஸ்ட் அப்படின்னா புஷ் உள்ளே நுழைக்கிற அந்த ஓட்டை வழியாக ஹிஸ் ஃபிங்கர் இன் டு த டைனி ஹோல் அந்த சின்ன ஓட்டை வழியை தன்னோட விரலால் அடைச்சி தண்ணி வராமல் தடுத்து நிப்பாட்டுறான் ஓகே திஸ் இஸ் அ சீன் அவன் அந்த ஹோல் வழியாக என்ன பண்ணுறான் அப்படின்னா தண்ணி வரதை அடைச்சு நிப்பாட்டியிருக்கான் த ஃப்ளோயிங் ஆஃப் த வாட்டர் ஸ்டாப் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த தண்ணியோடைய ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகுது த ஆங்கிரி வாட்டர்ஸ் மஸ்ட் ஸ்டே பேக் நவ் ஸோ இந்த கோமான தண்ணீர் இப்போதைக்கு என்ன இருக்குது அப்படின்னா தண்ணி வெளியே வராமல் இருக்குது ஐ கேன் கீப் தம் பேக் வித் மை ஃபிங்கர்ஸ் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஃபிங்கரால் இவ்வளோ பெரிய கடலை என்ன பண்ணுவீங்க உள்ளே வராமல் தடுத்திருக்கேன் ஹோலன் செல் நாட் பி ட்ரவுண்டட் ட்ரவுண்டட் மீன்ஸ் சஃபகேட்டட் இன் வாட்டர் வைல் ஐ ஆம் ஹியர் நான் இங்கே இருக்க வரைக்கும் ஹோலன் அப்படிங்கக்கூடிய எனது நாடு தண்ணீரால் சேதப்படாது வெள்ளப்பெருக்கால் நாசப்படாமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு அவனே அவனுக்குள்ள சொல்லிக்கிறான் திஸ் வாஸ் ஆல் வெரி வெல் அட் ஃபர்ஸ்ட் பட் சூன் இட் க்ரீ டார்க் அண்ட் கோல்டு ஃபர்ஸ்ட் எல்லாமே நார்மலா இருக்கும் போதும் தெரியுது போக போக என்ன ஆகுது அப்படின்னா டார்க் ஆரம்பிக்குது அண்ட் கோல்டாக குளிரவும் ஆரம்பிக்குது இந்த லிட்டில் ஃபெல்லோ சவுட்டட் அண்டு ஸ்க்ரீம்டு அந்த சின்ன பையன் ரொம்ப கத்துறான் கம் ஹியர் கம் ஹியர் ஹி பட் நோ ஒன் ஹீட் ஹிம் நோ ஒன் கேம் டு ஹெல்ப் ஹிம் ஸோ வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்துறான் பட் யாருமே யாருக்கும் அது கேட்கல ஏன்னா அது டார்க் ஆகிருச்சா ஸோ அதனால எல்லாருமே அவங்க வீ வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ யாருக்குமே கேட்கலாது இட் கிரீவ் ஸ்டில் கோல்டர் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரொம்பவும் கோல்டாக ஆரம்பிக்குது அண்ட் ஹிஸ் ஆம் ஏக்டு ஆம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப மரமரத்து போயிடுச்சு அண்ட் பிகன் டு க்ரோ ஸ்டிஃப் ஸ்டிஃப் அப்படின்னா ஹார்டன் இப்போ ரொம்பவும் டஃப்பாக இருக்கு அவனுடைய கை விரல் அவனுடைய உணர்ச்சி இல்லாத நிலையில் இருக்கு அண்ட் நம்ப டிப்ரைவ்டு ஆஃப் த பவர் ஆஃப் சென்சேஷன் ஓகேவா அந்த சென்ஸ் அப்படின்னா உணரக்கூடிய தன்மை ஹி சவுட்டட் எகெயின் வில் நோ ஒன் கம் மதர் மதர் ஸோ திருப்பி அவன் கத்துறான் யாராவது வாங்க அப்படின்னு அம்மா அம்மான்னு கத்துறான் யாருமே வரல பட் இஸ் மதர் ஹேட் லுக் ஆங்ஷியஸ்லி ஆங்ஷியஸ்லி அப்படின்னா பீயிங் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஆர்வத்தோடு அவங்க அம்மா பார்த்துக்கிருக்காங்க தன்னுடைய மகன் வருகைக்காக அலாங் த டிக் ரோட் மெனி டைம்ஸ் சின்ஸ் சன்செட் ஃபார் ஹர் லிட்டில் பாய் ஸோ சூரியன் மறைந்ததுல இருந்தே அவங்க அம்மா அந்த டிக் ரோட பார்த்துக்கிட்டே இருக்காங்க எப்போ பீட்டர் வருவான் அப்படின்னு அண்ட் நவ் சி ஹேட் க்ளோஸ்ட் அண்ட் லாக் த காட்டேஜ் டோர் காட்டேஜ் மீன்ஸ் எ ஸ்மால் சிம்பிள் ஹவுஸ் டிபிக்கலி ஒன் நியர் ஏ லேக் ஆர் பீச் ஸோ பீச்சுக்கு பக்கத்துலேயோ லேக்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளை நம்ம என்ன சொல்லுவோம் காட்டேஜ்னு சொல்லுவோம் அவங்க வீட்டு டோரை அடைச்சிட்டு அவங்களுக்கு போய் உள்ளே உட்காந்துறாங்க திங்கிங் தட் பீட்டர் வாஸ் ஸ்பெண்டிங் த நைட் வித் ஹிஸ் பிளைண்ட் ஃப்ரெண்ட் அம்மா என்ன நினைச்சாங்க அப்படின்னா பீட்டர் வந்து தன்னுடைய பிளைண்ட் ஃப்ரெண்டோட அந்த நைட்டை ஃபுல்லாக என்ன பண்ணிடுறான் கழிச்சிட்டு காலைல தான் வருவான் போல அப்படின்னு நினச்சி அவங்க டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க அண்ட் தட் சி வுட் ஸ்கோல்ட் ஹிம் இன் த மார்னிங் ஃபார் ஸ்டேயிங் அவே ஃப்ரம் ஹோம் வித்தவுட் பெர்மிஷன் அண்ட் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா காலையில் வரட்டும் வச்சுக்கிறேன் பெர்மிஷன் வாங்காமவே ஒரு இடத்துல போய் என்ன பண்ணுறான் தங்கியிருக்கேன் இல்லை அவங்களும் தனக்கு தானே சொல்லிட்டு கதவையும் அடைச்சிட்டு படுக்க ஆரமிச்சுடுறாங்க பீட்டர் ட்ரை டு விசில் பீட்டர் இப்ப என்ன பண்ணுறான் விசில் அடிக்க ட்ரை பண்ணுறான் பட் இஸ் ஸ்டித் சேட்டர்டு சேர்ட் மீன்ஸ் ஃபீலிங் கோல்ட் அண்ட் தட் ஒன் கான்ட் ஸ்டாப் த அப்பர் டீத் ஃப்ரம் எகேன்ஸ்ட் ஒன்ஸ் லோவர் டீத் கடற்கரக்கட பல் நடுக்கத்தில் பல் நடுங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் சேர்டு இந்த நடுங்கிறத பல் நடுக்கத்தை என்ன பண்ண முடியாது இப்பாட்டவே முடியலை ரீசன் வந்து என்ன அப்படின்னா அங்க ரொம்ப குளிரா இருக்கு ஹி தாட் ஆஃப் ஹிஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர் இன் பெட்ஸ் ஆஃப் ஹிஸ் தியர் ஃபாதர் அண்ட் மதர் ஸோ உங்க அப்பா அம்மா தன்னுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர் எல்லாருமே தன்னுடைய வீட்டில் பெட்டில் இப்போ படுத்துருக்காங்க அதுக்கு காரணம் யார் அப்படின்னா பீட்டர் தான் ஏன் அப்படின்னா அவன் அந்த விரலை எடுத்துட்டானா உள்ளே வந்துடும் ஹோலன் நாசமாயிடும் அவன் ஃபேமிலி மட்டும் இல்லாம மொத்த கண்ட்ரியுமே அழிஞ்சிடும் ஐ மஸ்ட் நாட் லெட் தம் பீ ன்ட் ஸோ நான் கண்டிப்பாக அவங்கள இந்த தண்ணியில் மூழ்கடிக்க விரும்பலை ஹி தாட் ஐ மஸ்ட் சே ஹியர் அன்டில் சம் ஒன் கம்ஸ் நான் கண்டிப்பாக இங்கே இருந்தே ஆகணும் யாராவது ஒருத்தவங்க வந்து இதை காப்பாற்றுற வரைக்கும் இஃப் ஐ ஹாவ் டு ஸ்டே ஆல் நைட் கண்டிப்பாக நான் இந்த ஹோல் நைட்டு நான் இங்கே தான் தங்க போறேன் அப்படின்னு முடிவும் பண்ணிட்டான் த மூன் அண்டு ஸ்டார்ஸ் லுக் டவுன் ஆன் தைல்ட் கிரௌச்சிங் க்ரௌச்சிங் அப்படின்னா கூடிய குன்னி உட்கார்ந்து இருக்குது கிரௌச்சிங் மீன்ஸ் அடாப்டிங் எ பொசிஷன் வேர் த நீஸ் ஆர் பெண்ட் அண்ட் த அப்பர் பாடி இஸ் பிரைட் ஃபார்வேர்ட் அண்ட் டவுன் இஸ் நல்லா என்ன பண்ணுறாப்புனா சுருண்டு உட்காந்துட்டான் அண்ட் அ ஸ்டோன் இன் த சைட் ஆஃப் த டிக் அந்த சைட் அந்த டிக்கோட சைடில் ஒரு கல் இருக்குது ஸோ அந்த கல் என்ன பண்ணுற அப்படின்னா தன்னுடைய விரலையும் வச்சு அப்படியே குனு அப்படியே சுருங்கி உட்காந்துடுறான் இஸ் ஹெட் வாஸ் பெண்ட் தலையும் குனிஞ்சிருச்சு அண்ட் ஹிஸ் ஐஸ் வேர் க்ளோஸ்டு பட் ஹி வாஸ் நாட் அஸ்லீப் ஆனால் அவன் தூங்கவே இல்லை ஃபார் எவ்ரி நவ் அண்ட் தென் ஹீ ர்டு ஹிஸ் ஹேண்ட் தட் வாஸ் ஹோல்டிங் பேக் த ஆங்கிரி சீ ஸோ ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுறா அப்படின்னா தன்னுடைய கையை எடுத்து நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விட்டுட்டு என்ன பண்ணுறான் மறுபடியும் அந்த ஹோல்டே கையை வச்சிடறான் ஸோ அதனால என்ன பண்ணுது அப்படின்னா ஆங்கிரிசியால உள்ள வர முடியல இது எல்லாத்தையுமே உச்சியில் இருந்து அந்த ஸ்டார்ஸும் மூணும் பார்த்துக்கதாக இந்த பேராகிராஃபில் சொல்றாங்க அதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஐ வில் ஸ்டாண்ட் இட் சமஹ் ஏதோ ஒன்று நான் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் ஹி தாட் ஸோ ஹி ஸ்டேட் தேர் ஆல் நைட் கீப்பிங் த சி அவுட் மொத்த நைட்டும் அவன் என்ன பண்ணுறான் கை விரலை எடுக்காமல் அந்த ஹோலை என்ன பண்ணுறான் அப்படின்னா பெருசாகாமல் பார்த்துக்கிட்டே இருக்கான் ஏர்லி த நெக்ஸ்ட் மார்னிங் எ எ கோயிங் டு தாட் ஹி ஹியர் க்ரோன் க்ரோன் மீன்ஸ் மேக் அ டீப் இன் ஆர்டிகுலேட் சவுண்ட் கன்வேயிங் பெயின் அப்படி வழியால் முணங்கிற சத்தத்தை ஒரு மனிதன் கேட்கிறாரு அஸ்கி வாக்டு அலாங் த டாப் ஆஃப் த டிக் ஸோ அந்த மனிதன் டிக்கு மேலே நடந்து போறார் லுக்கிங் ஓவர் த ஏஜ் ஹி சாய் எ சைல்டு கிளிங்கிங் கிளிங்கிங் மீன்ஸ் ஹோல்ட் அண்டு டைட்லி டு த சைட் ஆஃப் த கிரேட் வால் ஸோ கீழே குனிஞ்சு பார்த்தோம் அந்த நபர் குனிஞ்சு பார்த்தா கீழே யார் இருக்கா அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன பையன் அந்த வாலுக்கு சைடில் என்ன பண்ணுறா அப்படின்னா கீழே விழுந்து கிடக்குறான் கை ஏதோ வந்து விரல் மாட்டின மாதிரி தெரியுது வாட் இஸ் த மேட்டர் அப்படின்னு கேட்குறாரு என்ன ஆச்சு ஹி கால்ட் ஆர் யூ ஹர்ட் கீழே எதுவும் அடிபட்டுக்கிட்டியா அப்படின்னு பீட்டர்கிட்ட அந்த மனிதன் கேட்குறாரு ஐ எம் கீப்பிங் த வாட்டர் பேக் அதுக்கு பீட்டர் நான் இந்த வாட்டரை உள்ளே வராமல் தடுத்துக்கிட்டு இருக்கேன் பீட்டர் எல்டட் எல்டட் மீன்ஸ் க்ரை அவுட் ஆர் ஷவுட்டட் கத்துரா டெல் தம் டு கம் குயிக்லி ஸோ அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்கிறான் த அலாரம் வாஸ் ஸ்ப்ரெட்டட் ஸோ இந்த நியூஸ் வந்து நாடு ஃபுல்லாக பரவுது பீப்புள் கேம் ரன்னிங் வித் சால்ஸ் சால்ஸ் அப்படின்னா டூல் ரிசம்பிளிங் எ ஸ்பேட் வித் அ போர்ட் பிளாட் அண்ட் டிபிக்கலி அப்டர்ன்ட் சைடு யூஸ்டு ஃபார் மூவிங் இயர்த் கோல் ஸ்னோ ஸ்பேடு மாதிரி கூடிய அந்த மண்வெட்டி மண்வாரி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் தானது இந்த சவுல்ஸ் அண்ட் ஹோல் வாஷ் மென்டெட் அப்படின்னா சரி செய்யப்படுகிறது எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஹோலை சரி பண்றாங்க அடைச்சு சரி பண்ணிடுறாங்க தே கேரிட் பீட்டர் ஹோம் டு ஹிஸ் பேரண்ட்ஸ் ஸோ அவங்க என்ன பண்றாங்க பீட்டரை தூக்கிட்டு அவங்க அம்மாட்ட கொடுக்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போறாங்க அண்ட் பிஃபோர் லாங் ஹோல் டவுன் நியூ அண்ட் அதுக்கப்புறம் த ஹோல் டவுனுக்கு ஒன்று தெரிய வருது ஹவு ஹி ஹேட் சர்வ்டு தியர் லைஃப்ஸ் ஸோ அவன் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை காப்பாற்றினா அப்படின்னு தட் நைட் அந்த ஹோல் நைட்டும் போராடி டு திஸ் டே இந்த நாள் வரைக்கும் தே ஹவ் நெவர் த பிரேவ் லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலாண்ட் ஸோ இந்த நாள் வரைக்கும் அந்த பிரேவ் லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலண்ட் அவங்க மறக்கவே இல்லை அவனுக்கு அங்கே ஒரு பெரிய ஸ்டாச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எடுத்துருக்காங்க அந்த ஸ்டாச்சு இன்னமும் ஹோலாண்டில் இருக்குது ஸோ தட்ஸ் ஆல் த லெசன் ஸோ இங்கே வந்து மெயினாக என்ன பற்றி பேசுகிறாங்க அப்புடின்னா உணர்வு தன்னுடைய நாட்டு பற்று அண்ட் அதை தாண்டி தான் வசிக்கக்கூடிய வில்லேஜ் அண்ட் அதுக்கப்புறம் தன்னுடைய குடும்பம் ஓகே ஸோ அவன் எப்போ கூட என்ன நினச்சி பார்க்குறான் அப்படின்னா ஸோ இப்போ அப்பா அம்மா தன்னோட தம்பி தங்கச்சி எல்லாேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெட்டில் வாம்பெட்டில் நல்லா ஹாப்பியாக இருக்காங்க ஸோ அப்படி அவங்களோட தூக்கம் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த விரலை எடுக்கக்கூடாது அண்ட் அதை தாண்டி அவ மொத்த நாட்டையுமே என்ன பண்ணுறான் அப்படின்னா திங்க் பண்ணி பார்க்குறான் எந்த விதமான இழப்பும் இந்த நாட்டுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரேவாக தன்னுடைய செயலை முன்னெடுத்து அந்த மொத்த நாட்டை என்ன பண்ணுறான் காப்பாற்றுறான் ஸோ திஸ் இஸ் அ லெசன் நவ் வி ஆர் கோயிங் டு எவாலுஷன் செக்ஷன் ஸோ தெர் ஆர் ஃபைவ் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் பீட்டர் இந்த லெசனில் சொல்லியிருக்க பீட்டருடைய ஏஜ் என்ன இங்கே நம்ம சொல்லியிருப்போம் விச் கலர் ஃப்ளார்ஸ் பீட்டர் பிக்ஸ் பிசைட் த என்ன கலர் ஆஃப் ஃப்ளாரை பீட்டர் அந்த டிக்கோட விசையிலிருந்து எடுத்து கலெக்ட் பண்ணாம் ஹவ் வாஸ் நார்த் சீஸ் வாட்டர் கால்டு பை பீட்டர்ஸ் ஃபாதர் இந்த நார்த் சீல கூடிய தண்ணீர் அந்த கடல் நீரை பீட்டர் அப்பா என்ன மாதிரியான ஒரு ஃப்ரேஸ் வச்சு கூப்பிட்றாரு அவரு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்பாரா அந்த நேம் என்ன வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் பீட்டர்ஸ் ஃபாதர் பீட்டரோடைய ஃபாதரோட டியூட்டி என்ன அந்த டிக்கில் ஒரு கதவு திறந்து மூடக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதுக்கு பேர் என்ன தான் கொஸ்டின் வாட் இஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்டோரி இந்த ஸ்டோரி எங்கே நடக்குது மெயினாக அந்த ஸ்டோரி எந்த நாட்டில் நடக்குது அதுதான் ஃபிஃப்த் கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஆல் த லெசன் அண்ட்யூவேஷன்ஸ் வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் ஒண்டர்ஃபுல் லெசன் அண்டில் தன் சைனிங் ஆஃப் திஸ் இஸ் சுரேஷ் கண்ணன் ஆன் விஎஸ்கே டீச்சர்ஸ் உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டுஎஸ்கே டீச்சர்ஸ் ஹேவ் அ குட் டே